கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் 20வது வசனம், 20வது அதிகாரம், 22வது வசனம் சொல்லப்படுகிறது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றிண்டு மடிய செய்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்முடைய மத்தியில கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனை வென்ற தமையன், இந்த செய்தியினுடைய தலைப்பு தகப்பனை வென்ற தமையன். ரெண்டு ராஜாக்களை குறித்து நம்ம இன்றைக்கு நீங்கள் ஏற்கனவே அவர்களை குறித்து அறிந்திருப்பீர்கள். தேவன் எனக்கு வெளிப்படுத்தின வகையில நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. நம்மெல்லாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மாத்திரம் ஆண்டவரே என்னோடு கூட பேசுகப்பான்னு சொல்லி நல்ல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் கூட நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே தைக்கிற வார்த்தைகளாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வெள்ளத்தினாலோ எங்களுடைய சுயத்தினாலோ பேசிவிடாத வண்ணம் என் தேவன் கொடுத்திருக்கிற கிருபை நிமித்தமாக பேச என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒற்றுமை இல்லை. மெல்லா சேர்ந்து ஒரே ஒரு பல்லவியை மாத்திரம் பாடி அந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இருதயம்
அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த 15வது அதிகாரத்துல இந்த 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் உத்தமமாய் இருந்திருக்கிறது. அவன் உத்தமமாய் இருந்த ஒரு மனிதன் தான், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு மனிதன் தான், கர்த்தருடைய பார்வையில உத்தமமா தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் கூட 16வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே நான் சிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 15-17 பார்க்கிறோம் அவனுடைய இருதயம் உத்தமமாய் இருந்தது என்று சொல்லி, அதே 16:7 பார்க்கிறோம் அவனுடைய கடைசி நாட்களில் அவனை தேவனை சார்ந்து வாழாமல் மனிதனை சார்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆசா தன்னுடைய இறுதி நாட்கள் முழுவதுமாக தேவனை தேட தவறிவிட்டார். தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அடைந்த பின்னரும் கூட தேவன் பேரில் வைத்த விசுவாசத்திலிருந்து வழுவி போவதற்கு சாத்தியம் உண்டு என்பதற்கு ஆசா ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளும் அப்படித்தான் ஆரம்ப நாட்களில இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த நாட்களில உண்மையாய் என் தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் கொஞ்ச நாட்கள் போக போக இந்த ஆசாவை போல ஆரம்பத்தில் அவனுடைய இருதயம் எப்படியோ உண்மையாகத்தான் இருந்தது, கொஞ்ச நாட்கள் போக போக அவன் கர்த்தரை நம்பாமல் மனிதரை நம்புகிற ஒரு மனிதனாக மாறினான். நம்மளும் அப்படித்தானே, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை நம்பாமல் மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உணர்த்தப்படுதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம் ஆண்டவரே நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவரை விட்டுவிட்டு மனிதர்களை தேடி சென்று விடுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நமக்கு நேரம் இருக்காது, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் வேறு பரிகாரிகளை தேடி நாம் சென்று கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா எந்த மனுஷன் நமக்கு கொடுப்பா என்று சொல்லி நாம யோசனை செய்து கொண்டிருப்போம். ஆனா தேவனுடைய கரத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கிறது, இத்தனை பாடுகள் இருக்கிறது, இந்த பணத்தை சந்திங்கப்பான்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கிறது அல்ல. அல்லேலூயா. இப்படி செவிக்காததுனால, இப்படி மனுஷரை சந்தித்ததுனால, ஆண்டவரை விட்டுவிட்டு மனுஷ தயவுகளை நாடினதுனால இந்த ஆசாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வீழ்ச்சி அடைந்தான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க இந்த 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 8வது வசனத்தை, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் மகா சேனையுமாய் இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அதுக்கு அழகாக இந்த ஊழியக்காரன் போய் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார், நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் உன் எதிரிகளை எல்லாம் உன் கையில ஒப்பு கொடுத்தாரு கர்த்தர், நீ அதை மறந்துட்டு இன்னைக்கு மனுஷங்க பின்னால போய் கொண்டு இருக்கிறையே. ஆம் பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தானே, கர்த்தர் செய்த கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு மனுஷங்க பின்னால போய் கொண்டு இருக்கிறோமே. இந்த ராஜா அப்படித்தான் பண்ணினான். அல்லேலூயா. நடந்தது என்ன, அவருடைய வாழ்க்கையில் எப்படி வீழ்ச்சி அடைந்தான் என்றுதான் நம்ம அடுத்த வசனங்கள் இருந்து பார்க்க போகிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தி அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் வந்து, அந்த ஞானதிருஷ்டிக்காரன் வந்து ஆசா ராஜா கிட்ட சொல்றார், நீ மதி இல்லாம இருக்கிறீனே, கர்த்தர் உனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாங்க, ஆனாலும் கூட நீ இந்த நாட்களில் மதி இல்லாம அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து நீ இந்த உலகத்து பின்னால போய் கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி புத்திய சொல்றாரு ஊழியக்காரர் வந்து, நீ இப்படி வாழாத, நீ திரும்பு அப்படின்னு சொல்லி. உடனே இவன் என்ன பண்றான் பாருங்க, 2 நாளாகமும் புஸ்தகத்துல அதே அந்த 10வது வசனத்தை நீங்க வாசிங்க, அது நிமித்தம் ஆசா ஞான சிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான்.
இதெல்லாம் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தார். அல்லேலூயா. ஞானசிஷ்யக்காரன் அந்த ஊழியக்காரன் போய் அந்த தீர்க்கதரிசி போய் ஆசாமியிடத்துல நீ மனந்திரும்பு என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் இவங்க என்ன பண்றாரு, அந்த ஞான திருஷ்டிக்காரர் மேல கோபம் அடைந்து அவரை கொண்டுட்டு போய் எங்க வச்சுட்டாருங்களா, சிறையில வைத்து விட்டார். அல்லேலூயா. கடும் கோபம். முதலாவதாக ஊழியக்காரன் தனக்கு புத்தி சொன்ன உடனேயும் அவன் மேல கோபம் வருகிறது. இது பிசாசு கொண்டுட்டு வருகிறதான ஒரு வகையான தன்மையாக இருக்கிறது. இன்னைக்கு யாரும் ஒரு செழிப்பு பிரசங்கத்தை மாத்திரம் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த ஊழியக்காரனாவது நம்மளை கடிந்து கொண்டால் நமக்கு அந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கம் சரியில்லை என்று சொல்லி வெளியில போய் சொல்லிவிடுவோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த மனுஷன் அப்படித்தான் சொன்ன அந்த ஆசா ராஜாவின் இடத்துல அந்த ஞானதிருஷ்டிக்காரன் வந்து நீ உன்னை மாத்திக்கோ, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை நன்மைகளை செய்தார், நீ ஏன் அந்த மனுஷங்கள் பின்னால போய் கொண்டிருக்கிறன்னு சொன்னது மாத்திரத்துல இந்த ஆசா என்ன பண்ணிட்டான், ஞானதிருஷ்டிக்காரன் அந்த ஊழியக்காரன் மேல கோபம் அடைந்து கடும் கோபம் அடைந்து அவனை சிறைச்சாலையிலே வைத்து விட்டான். அவனை பயங்கர ஒரு துன்பப்படுத்துகிற ஆளாக மாறிவிட்டார். அல்லேலூயா. நம்மளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் செழிப்பு பிரசங்கத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமே. அஞ்சு மீன், ரெண்டு அப்பம் அஞ்சு மீன், ரெண்டு மீன் 2000 ரூபாய்க்கு சமம், அஞ்சு அப்பம் 5000 ரூபாய்க்கு சமம்னு சொல்லி செழிப்பு பிரசங்கத்தை சொல்ல சொல்ல நம்ம கொண்டுட்டு போய் பணத்தை அங்க கொடுத்துட்டு இருக்கிறோமே. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம மாத்திரம் செழிப்பு பிரசங்கத்தை மாத்திரம் கேட்க கூடாது. கடிந்து கொள்ளுவதை நம்மளுக்கு இருக்கிற அந்த குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் நம்மளை பத்தி சொல்லும் பொழுதுதான் அந்த குறைவுகள் நிறைவாக வேண்டும். விசேஷமாக ஊழியக்காரர் உங்களை குறித்து சொல்லுகிற வேலைகளை நீங்க ஊழியக்காரர் மேல கோபம் கொள்ளாதீங்க. உங்களை திருத்துவதற்குத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல பிரதிநிதிகளாக ஊழியர்களை வைத்திருக்கிறார். அதனால ஊழியக்காரங்க சொல்லுகிற வேலைகளை தயவு செய்து நீங்க ஊழியக்காரர் மேல கோபப்படாதீங்க. இன்னும் அதுக்கு மேல ஒரு மடி மேல போய் அந்த ஊழியருடைய பிரசங்கமே சரியில்லைன்னு சொல்லிடுறது. அல்லேலூயா. டிவியை பார்த்து நீ செழிப்பு பிரசங்கத்தை பார்த்து மாத்திரம் நீ காசு கொடுத்துட்டு இருந்தீங்க, கர்த்தர் நிச்சயம் அவனை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் இயேசு சுவாமி எந்த இடத்துலயாச்சும் நீ இப்படி செழிப்பு பிரசங்கம் பண்ணதே கிடையாது, நீ இப்படி மாறினா சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால நடந்தேனா. சிலுவைங்கிறது எதை காண்பிக்கிறதுங்க, அல்லேலூயா, பாடுகளை காண்பிக்கிறது, போராட்டங்களை காண்பிக்கிறது. நீ சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே நடக்க கடவான் என்று தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு செழிப்பான பிரசங்கத்தை தேடி போகிறமே. தன்னிடத்துல இருக்கிற குறைகளை மாற்றிக்கொள்ளாமல் என் ஆண்டவருக்கு காசை கொடுத்தா மட்டும் சரியாகிடும் சொல்லி ஒரு நாள் நினைச்சிடாத என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை திருத்திக் கொள்ளும். முதலாவதாக நாசா ராஜாவுடைய வீழ்ச்சிக்கு காரணமே இதுதான், தன்னுடைய ஊழியக்காரன் சொன்னதை கேட்காமல் அவன் மேல கோபம் அடைந்து அவன் மேல சினம் அடைந்து அவனை சிறைச்சாலையில் வைத்தான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ராஜா, அவனுடைய அரசு அது கீழே போய்கொண்டிருந்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆசா தேவனுடைய தீர்க்க தரிசியை புறக்கணித்து துன்பப்படுத்தினான், அவர்கள் மேல் கொடுமையான நடவடிக்கை எடுத்தார். மூன்றாவதாக ராஜாவின் தவறுகளை சுட்டி காட்டியதற்காக ஊழியக்காரனை மதிக்காமல் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அல்லேலூயா. ஊழியக்காரன் உங்களை அம்மா நீங்க இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் மனம் திரும்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு சபையில பேச பயமா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் உங்களை குறிச்சு சொல்லிட்டாரு, அம்மா நீங்க போயிட்டு இருக்கிற பாத சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் வெளியில போய் சொல்லிடுறாரு, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றது சரியில்லைன்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, மனம் மாறுங்க. வேண்டாம், இப்படிப்பட்ட இந்த ஆசா ராசாவை போல உங்க இருதயம் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. விசுவாசிகள் செய்கிற தவற ஊழியக்காரர் சுட்டி காட்டுறது எதுக்குன்னா, நீங்க செய்கிற தவறை அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான். அதற்காக நீங்க ஊழியக்காரரை குறை சொல்லாதீங்க, செழிப்பு பிரசங்கத்தை தேடி ஓடாதீங்க, கர்த்தருடைய கரத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை பண்ணுவார். அடுத்து இன்னொன்னு இவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா நான் பாக்குறேன், 2 நாளாகமும் 16:12 வசனத்துல நீங்க வாசிங்க. ஆசா அரசாண்ட 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. கர்த்தரை விட்டு வழிவிலகி போயிட்டான். அதனால என்ன ஆச்சு தெரியுமா, அவன் நோவு
மிகவும் உக்கரமா இருந்துச்சாம். ஹல்லேலூயா. சரி, கடைசி நேரத்துல கூட நம்ம ஆண்டவரை தேடி அந்த ஆசா ராசா என்ன பண்ணிருக்கலாம், கடைசி நேரத்துல ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தப்புப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவன் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிருக்கலாம். ஆனா அவன் கடைசி நேரத்துல கூட அவன் என்ன பண்ணனாலும் பாருங்க, அடுத்த வரிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் வியாதிகளும் கர்த்தரை அல்ல, அவன் தன் வியாதிகளும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நமக்கு வியாதிப்பட்டிருக்கிற நேரத்துல நம்ம ஒரு வேளை நினைத்து கொண்டிருப்போம், பாஸ்டர்ட்டே கேட்போம், போய் பாஸ்டர் கோயம்புத்தூர்ல போன அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்களா, ஈரோட்டில் இருக்கிற டாக்டர் நல்லா பார்ப்பாங்களா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்ம அந்த டாக்டர்களெல்லாம் விட பெரிய டாக்டர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அமர்ந்து செபித்தீங்கன்னு சொன்னா அந்த டாக்டர் உங்களுடைய செபத்தை கேட்கறது மாத்திரமல்ல உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நீங்க புறமா இருக்கிற டாக்டர், நாங்க டாக்டருக்கு எதிரி அல்ல, நீங்க அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பண செலவு பண்ணணும், ஆனா இந்த டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா பணமே செலவு பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி. இவன் பாருங்க, இந்த ஆசா ராசா அந்த நாட்களில் அவன் அந்த என்ன செஞ்சிருக்கா, பரிகாரியை தேடி இருக்கிறான். பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதைதான் ஆசா ராசாவினுடைய வீழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை தேடாததுனால அவன் வீழ்ச்சி அடைந்தான், அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஆசா ராஜாவினுடைய மகன், அவர் பெயர்தான் யோசேபாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசேபாத்தினுடைய காலம் என்று சொல்ல போனால் கிமு 870 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 870 வருடத்திலே அவருடைய ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப இஸ்ரவேல் யூதாவுக்கு யோசேபாத் ராஜாவாக இருந்தார். அப்ப இஸ்ரவேலுக்கு யாரு ராஜாவா இருக்கிறான்னு கேட்டா ஆகாப். உங்களுக்கு தெரியும், ஆகாப் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்றைய நாட்கள்ல யாரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொன்னா எலியா அன்றைய நாட்கள்ல தீர்க்க தரிசியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசேபாத்தை குறித்து நான் சொல்லுவது என்னன்னா, 17:1 பாருங்க, அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசேபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அல்லேலூயா. யாரோட ஸ்தானத்துல, ஆசாவுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக, ஆசா மரணம் அடைந்ததற்கு பின்பாக அவன் மகனா இருக்கிறதான யோசேபாத் அரசவைக்கு வருகிறான். அல்லேலூயா. 17:1-3 சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று. அல்லேலூயா. பாருங்க, 3 மனதாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எதனால யோசேப்போடு கூட இருந்தார்? அடுத்த அடிகளை வாசிக்கிறேன், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து என்று சொல்லப்படுங்க. தன்னுடைய தகப்பன் ஆசா வழியில் அவன் நடக்கல, தன்னுடைய தகப்பனா இருந்த அந்த ஆசா வழியில் அவன் நடக்காம தன்னுடைய முற்பிதாக்களின் தகப்பனாக இருந்த தாவீதனுடைய வழியில் நடக்கிறான். இதுதான் அந்த இடத்துல மேன்மையானது. அதனாலதான் கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். நீங்க என்னைக்கு உங்க வழியை விட்டு திரும்பி இயேசுவினுடைய பாதத்துக்கு வருகிறீங்களோ, அப்பாவோட பாதத்துக்கு வருகிறீங்களோ, அப்ப கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் கூட இருக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 17:5 சொல்லுகிறது, கர்த்தர் கூட இருந்ததுனால அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகுச்சு என்று சொல்லி. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். அழகான ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தர் கூட அவன் இருந்ததுனால, கர்த்தருக்கு நன்மையான ஈவுகளை யோசேபாத் செஞ்சதுனால. ஃபர்ஸ்ட் பாருங்க, கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். 5 சொல்லுது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசேபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்துச்சு.
அப்பனி ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தேடி வெளியில போக வேண்டியது அல்ல. அல்லேலூயா. ஐஸ்வரியம் உங்களை தேடி வரும். நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக வெளி மனசுல போய் கேட்க வேண்டியது இல்ல. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து அமர்ந்து செபிக்கும் பொழுது எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களுக்கு போஷிப்பார். இந்த லாக்டவுன் நேரத்திலும் கூட எத்தனையோ ஊழியர்களுடைய சாட்சியை நான் கேட்கிறேன், கர்த்தர் அழகாக போஷித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை திறக்கப்படல, சபை அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமைதான். ஆனால் ஊழியர்கள் சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி இங்க எங்களாலையும் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்கள்ல அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த யோசேப்பாத்து என்ன பண்ணினார்? அவருக்கு ஐஸ்வர்யம் பெருகுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 17:7 வசனம் சொல்லப்படுகிறது, அவன் அரசாண்ட 3 வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படி அவன் தன் பிரபுக்களாகிய அனைவரையும் அனுப்பினான். அடுத்து அவன் பண்ணின அடுத்த ஸ்டெப், ஐஸ்வர்யம் வந்துருச்சு, ராஜ்யபாரம் வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நம்மளா இருந்தா கர்த்தரை தேடாம போயிருவோம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் வந்துருச்சு இல்ல, எனக்கு பணம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை தேடாம போயிருவோம். ஆனா இந்த யோசேப்பாத்து ராஜா செய்த காரியத்தை பாருங்க. அரசவை, அதாவது ராஜ்யபாரமும் கையில இருக்குது, ஐஸ்வர்யமும் கையில இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு இவன் போறான் பாருங்க. என்ன செஞ்சான் தெரியுங்களா? எல்லா தீர்க்கதரிசிகளையும் எல்லா நியாயாதிபதிகளையும் கூப்பிட்டு எல்லா இடத்திலையும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்களை நியமித்தான். அல்லேலூயா. வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு ராஜான பாருங்க, யோசேப்பாத்தினுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாத்தையும் நியாயாதிபதிகளை நியமித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களோடு கூட 8 வசனத்துல பாருங்க, இவர்களோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகே, செமிரோமோத், யோனாத்தான், அதனியா, தொபியா, தொபத்தோனியா என்னும் லேவியரையும், இவர்களோடு ஆசாரியரான எலிசமாவையும் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறது. எல்லா தேசம், யூதா தேசம் எங்கும் என் கர்த்தருடைய வார்த்தை போக வேண்டும் என்று சொல்லி இவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்த அந்த யோசேப்பாத்துக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது, ஒரு போராட்டம் உருவாகுது. அந்த சைடு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்ததான ஆகாப் அவன் மேல படையெடுத்து வருவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோதனை. உடனே நம்மளால சொல்லியிருப்போம், ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நீங்க எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க, நீங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இந்த போராட்டம்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். யோசேப்பு பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னிடத்துல இருந்து மாற்றி கொடுங்கன்னு சொல்லி. அவன் என்னென்ன வாழ்க்கையில பண்ணினான்னு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகமும் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எங்கள் தேவனே, அவன் பிரச்சனை வந்த நேரத்துல பாருங்க, எங்கள் தேவனே அவர்களை நோக்கி, நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஆபத்து வரும்பொழுது ஜெபம் பண்றான் பாருங்க. ஜெபம் ஒரு நாள் தோத்து போகிறதில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையா இருந்து நம்ம செபிக்கும் பொழுது ஜெபம் ஒரு நாள் தோத்து போவது. அவன் சொல்றான், அவன் தன்னை தாழ்த்துறா பாருங்க, எங்க தேவனே அவர்களை தீர் நியாயம் தீர்க்க மாட்டார், எவர்களை உனக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற அவர்களை, அந்த ஆகாப் ராஜாவினுடைய ஆட்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லப்பா. அன்றுவரே அவர்கள் பெரிய ஆட்கள், அவர்களுடைய படைபலம் நிறைய இருக்கிறது, அவங்க பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, அவங்க முன்னால நிற்பதற்கு எங்களுக்கு பலம் இல்லப்பா, எங்களுக்கு பலம் இல்லப்பா. நம்ம நினைக்க அப்படித்தானே இருக்கிறோம், சின்ன கூட்டமா நம்மளை நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. அலையிலையா ஒரு நாள் முடியாது. மூட்டை பூச்சியை நசுக்கினா என்ன ஆகும்? அது அதிகமா தான் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை நசுக்க 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 நம்ம உயர்ந்து கொண்டே இருப்போம். கிறிஸ்தவர்கள் உயர்ந்து கொண்டே இருக்க போகிறோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். ஒரு நாள் மாறப்போகாது. பாருங்க, இந்த பாடுகள் எல்லாம் ஒரு நாள் பெரிய ஒரு எழுப்புதலா மாறப்போகுது. அல்லேலூயா. இந்த தேசத்துல ஆண்டவருடைய கிருபை இறங்க போகிறது, ஒரு எழுப்புதலை நேரம் வரப்போகுது. உங்க சொந்த கண்களை, என் கண்களை இதை பார்க்க போகிறது. அந்த கூட்டத்துக்கு பார்த்து பயப்படாதீங்க. அதைத்தான் யோசேப்பா சொன்னா, பெரிய கூட்டமா இருக்குதுப்பா, அவங்கள பார்த்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லைப்பா. நாங்க என்ன செய்யறோம், சபையெல்லாம் அழைக்கப்பட்டிருக்குது, நாங்க என்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியலப்பா.
நாங்க அப்படித்தான் ஆண்டவரே நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. என்ன செய்யறதுன்னே தெரியலப்பான்னு சொல்லி அப்புறம் சொல்றான், ஆபிகால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவனுடைய கண்கள் அன்று தேவனையே நோக்கி கொண்டிருந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, உங்களாலதான்ப்பா முடியும், நீங்க செய்யாமட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஒரு அற்புதத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய கண்களும் என் தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெஞ்சாதிகளும் அவர் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாடு வந்தவுடனேயும், ஒரு பிரச்சனை வந்தவுடனேயும், ஒரு போராட்டம் வந்தவுடனேயும் இந்த யோசேபாத் செய்த இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? யூதா கோத்திரத்தார் அனைவரும் எல்லா குழந்தைகளையும் அவர்கள் பெஞ்சாதிகளையும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது எல்லாரும் அப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அன்றுவரே, உங்களை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை தகப்பனே, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு அந்த போராட்டத்துக்கு ஒரு மாற்று வழியை கொடுக்கணும்னு சொல்லி அந்த யோசேபாத் ராஜா செய்கிற வேலையில கர்த்தருடைய தூதரானவன் அவன் ஜெபத்தை கேட்கிறார். நானும் நீங்களும் உங்க பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் பாலுங்கிற பிள்ளைகள் கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான், ஜெபத்திற்கு நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா இறங்கி வருவார். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். யோசேபாத்துடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னார். அவன் தேசத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுறான், கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கப்பா நிற்கிறான். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் இறங்குறார். பாருங்க 14வது வசனத்தில், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எசேலின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகா சகரியாவின் புத்திரன் எகேசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னது என்ன சொல்றார்கள் பாருங்க. ஆவியானவர், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபேத்தே, எல்லாத்துக்கும் சொல்றாரு, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கூட்டத்தை பார்த்து, அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, இது உன்னுடையதல்ல. அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் இன்னைக்கு செபித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யோசேபாத்தை போல உபவாசம் இருக்கணும், செபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பாலுங்கிற பிள்ளைகளையும் பெரியவர்களையும் சிறுவர்களையும் இணைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா 14-18 வரைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில முழுமையாக நம்பிக்கை வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்ம உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தருவார். தானியேல் 9:3 நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னார். உபவாசம் இருந்து ரட்டெடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கிருபை கிடைத்தது. எஸ்ரா 8:23 நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னார். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கிருபை கிடைத்தது. நெகேமியா 9:12 நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உபவாசம் என்று செபிக்கும் அந்த இடத்துல ஒரு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யுத்தம் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீர்கள், யுத்தம் என்னுடையது. 20:18-19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினால் அவனுக்கு பெரிய கிருபை உண்டாச்சு. 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது யோசேபார் தரை மட்டும் முகம் குனிந்தான், தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். தரை மட்டும் முகம் குனிந்துதான் சகல யூதா கோத்திரத்தாரும்
எருசலேமின் பிடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, பெரிய ராஜா, நான் பெரிய ஆளு, நான் பெரிய செபிக்கிறவன், நான் ரெவரண்ட் அப்படின்னு கூட இல்லாம, பெரிய ராஜான்னு இல்லாம, கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் சொல்லி. அதைத்தான் யோசிப்பா சொன்னான், எல்லாரும் தங்களை தாழ்த்தி செபிக்கிற வேலையில அல்லேலூயா கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, இந்த தேசத்துக்கு சேவத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆக நம்ம எல்லாம் தங்களை தாழ்த்தி செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசிப்பாத்தை போல பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது, கோகாத்திரியின் புத்திரனும் கோராயின் புத்திரனும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகாசத்தத்தோடு கெம்பிரித்து துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்று சொன்னால் தெரியும், அவன் போர்க்களத்திலே போய் எல்லா சடங்களும் ஈட்டியோடும் அம்போடும் மேலோடும் நிற்க வேண்டிய அந்த வீரர்களை பார்த்து சொன்னான், அந்த சைடு ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது, இந்த சைடு ஒரு யூதா கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. யோசேப்பா அந்த வீரர்களை பார்த்து சொன்னான், நீங்க ஃபர்ஸ்ட் துதிக்க ஆரம்பிங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அவர் துதிக்கு பயப்படத்தக்கவர். போர் வீரத்துல ஒருவேளை அந்த ராஜாவை குறித்து அந்த போர் வீரர்களா நினைத்திருக்கலாம், என்ன நம்முடைய ராஜாவுக்கு மண்டகீது குழம்பி போயிருச்சா, போர்க்களத்துல போய் நம்மளை துதிக்க சொல்றாரே, போர்க்களத்துல முன்னால போய் நிட்டு அருவாள் எடுத்து வெட்டுறதை ஈட்டி எடுத்து குத்துக்கிற வேலையில நம்முடைய ராஜா துதிக்க சொல்றாரேன்னு. அங்கதாங்க அவருக்கு பெரிய கிருபையே நடந்துருச்சு. எல்லா போர் வீரர்களும் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையில எதிரி நாட்டுக்காரர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று சொல்லி 20:22 நாம் அழகாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அல்லேலூயா, கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிழந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேவீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு விரோதமா வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை கண்டு அகலாமல், அதை கண்டு நடுங்காமல், அந்த பிரச்சனையோடு கூட நம்ம பேச போகிறோம், அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாமல், ஏ பிரச்சனையே நீ எம்மாத்திரம், என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அல்லவா, என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் அல்லவா, உன்னாலே நீ ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த யோசபேத் ராஜாவை போல நம்ம எப்படிப்பட்ட போர்க்களமாக இருந்தாலும் என் ஆண்டவரை நோக்கி துதிக்கிற வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ரெண்டு ராஜாக்கள் இருந்து கத்துக்கிட்டது இதுதான், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, தமையனை வென்ற தகப்பன் என்று சொல்லி. ஆசாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், யோசேபாத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஆசா ஜெபிக்காததனால வீழ்ச்சி அடைந்தான், யோசேபாத் கர்த்தரை தேடினான், அவன் வெற்றியை பெற்றான். எப்படிப்பட்ட வெற்றி, அவன் கத்தி எடுத்து, அவன் அருவாளை எடுத்து, அவன் ஈட்டி எடுத்து, அவன் அம்பெடுத்து, அவன் போருக்கு போகவில்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை தான். என் ஆண்டவரை நோக்கி துதிக்கிற வேளையில தனக்கு எதிராக நின்று கொண்டிருந்தவர்கள், தனக்கு எதிராக போராடினவர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக வெறுத்து மடிந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி கர்த்தரோடு கூட அமர்ந்திருக்கும் வேளையில, கர்த்தரோடு கூட செபிக்கிற வேளையில, எப்படிப்பட்ட போர்க்களமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ அனுதினமும் செபிக்கவும், அனுதினமும் ஆண்டவரை துதிக்கவும், அனுதினமும் உபவாசித்து செபிக்கவும் நாம் பழகி கொள்ளுகிற வேலையில இந்த யுத்தம் நம்முடையதல்ல, இது கர்த்தருடையதாக இருக்கும். இந்த யுத்தத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தருவார். அதனால்தான் நான் சொன்னேன், தமையனை வென்ற தகப்பனை வென்ற தமையன் என்று சொல்லி. என் அன்பு பிரியமானவர்களே, இன்று நீங்க ஆசாவை போல தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து தோல்வியுற போறீங்களா, இல்ல தமையனை போல யோசேபாத் வாழ்க்கையில நடந்ததை போல யோசேபாத்துடைய வாழ்க்கைகளை பிடித்துக் கொண்டு வெற்றி அடைய போறீங்களா? ரெண்டு சான்ஸ் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க முன்னால வைத்திருக்கிறார். அவருடைய ஆசாவுடைய அந்த ராஜ பாரியம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லியும் பார்த்தோம், யோசேபாத் எப்படி வெற்றி அடைந்தார் என்று சொல்லியும் பார்த்தோம். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, சான்ஸ் உங்க கையில இருக்கிறது, நீங்க சூஸ் பண்ணிக்கங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்பா பரிசுத்த உள்ளங்கள் தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, இந்த நாட்களிலும் கூடப்பா என் அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே யோசேபாத்தை போலப்பா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, யுத்தம் உங்களுடைய தகப்பனே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வேளையில அகன்று போனோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க,
இன்றைய நாட்கள் எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற எல்லாத்துக்களும் உங்க கிருபை இறங்குவதாக, உங்க மகிமை இறங்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, சகல துதிகள மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.